ஹாய் வணக்கம் எல்லாரும், வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து சோனி அகர்வால் பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்க, ஹிட் பண்ணாமல். ஓகே, 40 வயதை கடந்தாலும் கவர்ச்சியில் சோனியா அகர்வால் செல்வராகவனின் முன்னாள் மனைவி சோனியா அகர்வால் தற்போது கவர்ச்சி உடையில் கொடுத்துள்ள எக்குத்தப்பான உடை ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. சோனியா அகர்வால் தனுஷின் அண்ணனும் பிரபல இயக்குனர் செல்வராகவனின் இயக்கத்தில் வெளியான காதல் கொண்டின் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக மிக நிதானமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதோடு முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்கான விருதையும் தட்டி சென்றிருந்தார். பிறகு செல்வராகவனின் அடுத்த ஹிட் படங்கள் ரெயின்போ காலனி, புது கோட்டை என்ற படங்களில் தனது சிறந்த நடிப்பையை வெளிப்படுத்தியிருந்தார் சோனியா அகர்வால். தனது சூப்பர் ஹிட் படங்கள் இணைத்திருந்த சோனியாவை தனது வாழ்க்கை துணைவியாகவே ஆக்கி கொண்ட செல்வராகவன், இவர்களிடையே மலர்ந்த இடைய காதல் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் முடிந்தது. செல்வராகவன் சோனியா அகர்வால் திருமணம் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். இவர்களது திருமணத்தில் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் வந்திருந்த தம்பதிகளை வாழ்த்திருந்தனர். இவர்கள் திருமணம் பந்தம் சில காலம் மட்டுமே நீடித்தது. இந்த தம்பதி மனக்கசப்பு காரணமாக பிரிய முடிவெடுத்தது. விவாதத்துக்கு பிறகு இருவரும் அவரவர் பாதையில் சென்று விட்டனர். அடுத்தடுத்து செல்வராகவன் பட இயக்க நடிப்பேன பிசியானோடு மறு திருமணம் செய்து கொண்டு 3 பிள்ளைகளுக்கு தந்தை ஆகிவிட்டாராம். ஆனால் சோனியா அகர்வால் பட வாய்ப்பு தேடியே கொண்டிருக்கிறார். கவர்ச்சி போட்டோ நடிப்பது என முடிவெடுத்து விட்டாராம் சோனியா அகர்வால். சிறப்பு வேடத்தில் மட்டும் நடித்து வந்த இந்த நிலையில் இவர் தற்போது கவர்ச்சி இதிலும் நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறாராம். தொடர்ந்து இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.